ஓம் சாந்தி. 23/6/2020 பாபா சொல்கிறாங்க, மீட்டி வச்சே பா ஐஹி துமை கியான் சே சுத்த குஷ்புதார் ஃபூல் பனானே. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் உங்களை ஞானத்தின் மூலமாக சுத்தமான நறுமணம் வீசக்கூடிய மலராக ஆக்குவதற்கு. துமை காண்டானை பன்னாகே, நீங்கள் முட்களாக ஆகக்கூடாது. காண்டோகோ இஸ் சபாமே நெய்லானாய், முட்களை இந்த சபையில் அழைத்து வரக்கூடாது. பிரஷ்ன பாபா கேள்வி கேட்கிறார், ஜோ பச்சே யாத் கி யாத்திரமே மெஹனத் கர்த்திஹே உன்கி நிஷானி கியா ஹோகே. எந்த குழந்தைகள் நினைவு யாத்திரையில் முயற்சி செய்கின்றார்கள் அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? யாத் கி மெஹனத் கருணை வாலி பச்சே பௌத் குஷி மிரஹேங்கே. நினைவுடைய முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் மிகவும் குஷியாக இருப்பார்கள். புத்திமே ரஹேகா கே அபி ஹம் வாபிஸ் லவுட் ரஹே, புத்தியில் இருக்கும் நாம் இப்பொழுது மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஃபிர் ஹமே குஷ்புதார் ஃபுலூகி பாய்ச்சமே ஜானாகே, பிறகு நாம் நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். தும் யாதுக்கே யாத்ரா சே குஷ்புதார் பனத்தே ஹோ ஒரு தூசரோ கொபி பனாத்தே ஹோ, நீங்கள் நினைவு யாத்திரை மூலமாக நறுமணம் வீசும் மலராக ஆகின்றீர்கள், மேலும் பிறரையும் ஆக்குகிறீர்கள். ஜோ ஜித்தனை ஜித்தனை மேனத் கார்த்தே உத்தனா உண்மை குஷியாகி, யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களிடம் குஷி இருக்கும். ஜெசே இம்தஹாம் கே தின் ஹோத்தே தோ ஸ்டூடண்ட் சமஜ் ஜாத்தே ஹனா ஹம் கான் தக் பாஸ் ஹோங்கே, எப்படி பரீட்சைக்கான தினங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாம் எவ்வளவு தூரம் படைத்திருக்கின்றோம், எவ்வளவு தூரம் தேர்ச்சி அடைவோம். ஏன் பி ஏசிஹே, இங்கே கூட அப்படிதான் சொல்றாங்க பாபா. ஹரே பச்சா அப்னே கோ ஜான்தேஹே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தெரிந்திருக்கிறீர்கள். கே காத்தகாம் குஷ்புதார் ஃபூலுவனே, நாம் எதுவரை நறுமணம் வீசும் மலராக ஆகியிருக்கின்றோம். கித்தனா குஷ்புதார் ஃபிர் அவரும் கோவி மனாத்தே, எந்த அளவுக்கு நறுமணம் வீசும் மலராக பிறரையும் நாம் ஆக்குகிறோம். இங்கே உள்ள உலகை சொல்லப்படுது முள் நிறைந்த காடு என்று. வாஹி ஃபூலுங்க பஜா, அது மலர்கள் நிறைந்த தோட்டம். முசல்மான் லோகபி காத்தே கார்டன் ஆஃப் அல்லா, முஸ்லிம்ஸ் அதாவது முசல்மான் கூட சொல்றாங்க கார்டன் ஆஃப் அல்லா, அல்லாவினுடைய மலர் தோட்டம் என்று. சமஜ்தே வஹா ஏக் பைச்சா ஹே வா ஜோ ஜாத்தா ஹே உன்கோ குதா ஃபூல் தேத்தாய், அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அங்கே ஒரு தோட்டம் இருக்கின்றது, அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு குதாவை வந்து அவர்களுக்கு மலர்களை தருவார் என்று. மண்மீச்சு கம்னா ஹோத்திய பூரி கர்த்தையை, மனதில் நமக்கு என்ன ஆசை இருக்கின்றதோ விருப்பங்கள் இருக்கின்றதோ அதை அவர் பூர்த்தி செய்வார். பாக்கி ஏசே துணை கொய் ஃபூல் உட்டாக்கர் தேத்தே, பாக்கி மற்றபடி இப்படி கிடையாது யாராவது மலர் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லை, மனதினுடைய விருப்பங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்வார் என்று. ஜெய்சா சிஸ்கி புத்தி மேஹே வ சாட்சாத்கார் ஓதா ஜாத்தாஹே, யாருக்கு புத்தியில் எப்படி இருக்கின்றதோ அப்படி காட்சியானது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. யஹா சாட்சாத்காரம் குச்சுமி நெய்யே, இங்கே சாட்சாத்காரம் கிடைக்கிறதுனால எதுவும் இல்லை. பக்தி மார்க்கமே தோ சாட்சாத்கரிகளை கலாபி காட்டுதே, பக்தி மார்க்கத்தில் பாருங்க காட்சி கிடைக்கணும், கிடைக்கல அப்படின்னா தலையை கூட துண்டிக்க தயாரா இருக்காங்க. மீராக்கோ சாட்சாத்காருவா உண்டா கேத்தனா மானே, மீராக்கு கூட காட்சி கிடைச்சது அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை புகழ் பாருங்க. பக்தி மார்க்க அது எல்லாமே என்ன பக்தி மார்க்கத்தினுடையது. அபி தும் ஜான்தேவ், நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க வேத சாஸ்திர ஆதிசபியம் பக்தி மார்க்கம், வேத சாஸ்திரம் இது எல்லாமே என்ன பக்தி மார்க்கத்தினுடைய பக்திக்கா கீர்த்தனமெல்லாம் விஸ்தார பக்தியினுடையது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இது இருக்கு, விஸ்தாரமானது பெரிய மரம் அது. ஞானம் என்பது விதை. அபி கியான் சே தும் கீர்த்தனை சுத்தோதே, ஞானத்தின் மூலமாக பாருங்க நீங்க எவ்வளவு சுத்தமாகறீங்க. குஷ்புதார் பண்தேகே, நறுமணம் வீசும் மலராக இருங்க. ஏ துமாரா பயிற்சாக, இது உங்களுடைய தோட்டம். காண்டாக கலியுகமே, முட்கள் கலியுகத்தில் இருக்கின்றது, இது உங்களுடைய தோட்டம். யஹா காண்டா கிசி கோபி நேக, இங்கே யாரையும் வந்து முள்ளெல்லாம் சொல்ல முடியாது. கியூக்கி யஹா விகாரமே கோய் ஜாத்தே, நீங்கள் யாரும் விகாரி ஆகிறதில்லை, விகாரத்தில் செல்வதில்லை. தோ கஹேங்கே இஸ் பயிற்சியுமே ஏகபி காண்டானே, அப்போ சொல்கிறாங்க இந்த தோட்டத்தில் ஒருவர் கூட முட்களாக இருக்க முடியாது. காட்டாகை கலியுகமே, முட்கள் கலியுகத்தில் இருக்கின்றது. அபிகை புருஷோத்தம் சங்கமே, இது புருஷோத்தம சங்கமயுகம்.
यही बगीचा बगीचे में अच्छे अच्छे फूल भी होते इधर मलर निंद तोटम इंगे नल नल मलर इस बगीचे में कोई तो फर्स्ट क्लास फूल होते इन तोट तो सब कुछ मुदल तरह मलर जैसे मुगल गार्डन में अच्छे अच्छे फूल होते எப்படி முகல் கார்டன் இருக்கு அதுல நல்ல நல்ல மலர்கள் இருக்குது சப் ஜாத்தே தேகனே எல்லாருமே போறாங்க அதை பாக்குறதுக்கு யார் துமாரி பேசுகோ தேகனமே ஆயங்கனே ஆனால் இங்கே யாரும் பார்ப்பதற்காக வர்றதில்லை அங்கே மலர்களை பார்க்க போறாங்க இங்கே பாபா ஆத்மாவே என்ன சொல்றார் மலராக இருக்கின்றது தும் காண்ட குக்கியா முக்தி காயங்கே நீங்க முட்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எந்த முகத்தை நீங்க காட்ட முடியும் ஏன்னா இது ஆத்மாவுடைய குணங்களை பாபா சொல்றார் தும் பச்சோங்கும் பாபர் லவ் ஹே குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மீது மிகுந்த அன்பு இருக்கின்றது பாபி பச்சோங்கும் லவ் கர்த்தே ஹே பாபாவும் குழந்தைகளை விரும்புகின்றார் இப்படாய் ஹே இது படைப்பு பாப் கதை மே தும்கும் ப்ராக்டிக்கல் மே படாதாகும் பாபா சார் நான் உங்களுக்கு நடைமுறையில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏபி படுத்தே ஹே பிரம்ம பாபாவும் படிக்கின்றார் படுக்கர் ஃபிட் படாவும் நீங்கள் படிங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க படிக்க வைங்க தோ ஆர்பி காண்டோ சிஃபுல் பன் இன்னும் நிறைய பேர் முட்கள் இருந்து மலராகுவாங்க பாரத் மகாதானி காயகுவானா பாரதம் என்பது மகாதானி என்று புகழ் பாடுபடுது இல்லையா கியூக்கி அபி தும் பச்சை மகாதானி பன்தே இப்போ நீங்கள் குழந்தைகள் மகாதானி ஆகியிருக்கிறீங்க அவினாஷி கியான் ரத்னகா தான் தும் கர்த்தே அழிவற்ற ஞான ரத்தினங்களை நீங்கள் தானம் செய்கிறீர்கள் பாபா நீ சம்ஜாயா ஆத்மாஹி ரூப சந்தே பாபா புரிய வைக்கிறார் ஆத்மாதான் ஞான மழை பொழியக்கூடியது பாபி ரூப சந்தே பாபாவும் ரூபசந்த் ஞான மழை பொழியக்கூடியதாக இருக்கிறார் உண்மை சாரா கியானு பாபாக்குள்ள முழு ஞானம் இருக்கு கியான் கா சாகர பாபா ஞான கடல் புறம் பிதா பரமாத்மா அவர் சர்வசக்திவான் ज्ञान का सागर एक बाप है इसलिए गाया जाता है सारा समुद्र साई बनाओ तो भी कूटने वाला नहीं बाबा ज्ञान कड़ल அதனால தான் அவருக்கு இந்த போல் பாடப்படுது முழு சமுத்திரத்தையும் மையாக்கினால் கூட என்ன செய்ய முடியாது அவருடைய புகழ எழுத முடியாது அது குறையாது और फिर एक सेकंड में जीवन मुक्ति का भी गायन இதும் சொல்லப்படுது ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி சொல்லப்படுது துமாரி பாஸ் போய் சாஸ்திராதி நெய்ய உங்களிடம் எந்த சாஸ்திரமும் கிடையாது வா கோய் பண்டித்தாதிக்கே பாஸ் ஜாயங்க தோ சமஜ்தே பண்டித் பௌத் படாவோ அத்தாரிட்டி அங்கே பக்தியில பண்டிதர்களிடம் செல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க இந்த பண்டிதர் நிறைய படிச்சிருக்கிறாரு சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டியா இருக்காருன்னு சொல்லுவாங்க அச்சா பாபா தாரணிக் சொல்றாங்க ரூப் பசந்த் பன் அவினாஷி கியான் ரத்னோ கா தான்கர் மகாதானி பண்ணா ஞான மழை பொழியக்கூடியவராகி அழிவற்று ஞான ரத்தினங்களை தானம் செய்து மகாதானி ஆகுங்கள் ஜு படாய் படைத்தைவ தூசரம் கோபி படானிகே யார் படிப்பு படிக்கின்றீர்களோ அவர்கள் பிறரையும் என்ன செய்யணும் படிக்க வைக்கணும் கிசிவி பாத்மி மூஞ்சினா வா தர்ணானே இரண்டாவது எந்த விஷயத்திலும் குழப்பம் அடைவதோ பயப்படுவதோ கூடாது அப்னி சம்பால் கர்ணியே தன்னை தானே என்ன பண்ணணும் பாதுகாப்பாக வைத்திருக்கணும் அப்னே ஆப்சி பூஜனா மே கிஸ் பிரகார் கா ஃபூல் ஹோம் தனத்தானே கேளுங்க நான் எந்த விதமான மலராக இருக்கிறேன் மேலேமே கோய் பத்பூத்து நையே என்னிடத்தில் எந்த விதமான வாசனை அதாவது கெட்ட வாசனை வரலதானே ஆத்மால ஏதோ அவகுணம் இல்லதானேன்றத சோதனை பண்ணணும் வரதானம் நான் உம்மீதோ கி சித்தாப்பர் பைட்டுவே ஆத்மாவுக்கோ நம்பிக்கை இழந்த சிதையில் அமர்ந்துள்ள நம்பிக்கை இழந்த நெருப்பில் அமர்ந்துள்ள ஆத்மாக்களுக்கு நெய் ஜீவன்கா தான் தினிவலை புது வாழ்க்கையை தானமாக கொடுக்கக்கூடிய திருமூர்த்தி பிராப்தியோசே சம்பன்னபவ திருமூர்த்தி பிராப்திகளினால் நிறைந்த ஆத்மாவாக ஆகுக சங்கமேப்பர் பாப் துவாரா சபி பச்சோங்க இவர் ஹெல்த்தி வெல்த்தி ஒரு ஹாப்பி ரெனிகா திருமூர்த்தி வரதான் பிராப்த உத்தாய் சங்கமேபத்தில் பாபா மூலமாக எல்லா குழந்தைகளுக்கும் என்ன கிடைக்குது எவர் ஹெல்த்தி வெல்த்தி ஆர் ஹாப்பி சதா ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வம் நிறைந்தவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களும் இருக்கக்கூடிய மூன்று வரதானமும் பிராப்தமாக ஏற்படுகின்றது ஜோ பச்சே இன் தீனு பிராப்தியூசி சதா சம்பன்னரதே இந்த குழந்தைகள் இந்த மூன்று பிராப்திகளிலும் சதா சம்பன்னமாக இருக்கிறாங்க உன்கா குஷ் நசீப் ஹர்ஷித் முச்சேரா தேக்கர்
அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியான முகம், அந்த அதிர்ஷ்டம் நிறைந்த முகமானது, அதை பார்க்கும் பொழுது மனு ஜீவன்மே ஜீனே காமம் உற்சா ஆஜாத்தாகி, மாணவ வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற ஊக்க உற்சாகமானது வந்துவிடும். கியூங்கி அவை மனுஷ ஜிந்தா ஹோத்தேவே நான் உம்மைதற்கு சித்தாபர் பைடியவே. ஏனென்றால் இப்பொழுது மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நம்பிக்கை இழந்த சிதையில், அதாவது நம்பிக்கை இழந்த நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி உயிரிழந்த கட்டை ஏறியும் அது மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அந்த நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நெருப்பில் அமர்ந்திருக்கிறாங்க. அப் எஸ்ஸி ஆத்மாக்கும் மறுஜீவா வராங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்களை இப்போ நீங்கள் என்ன செய்யணும், மறுஜீவா புது வாழ்க்கை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நெய் ஜீவன்கா தாந்தோ, புது வாழ்க்கையினுடைய தானம் கொடுங்க. சதா ஸ்மிருதி மிரகே தீனும் பிராப்தி அமாரா ஜனம் சித்த அதிகார. சதா ஸ்மிருதியில் இருக்கணும், நினைவில் இருக்கணும், இந்த மூன்று வரதானங்களும் என்னுடைய பிறப்புரிமையாக கிடைத்த வரதானம், எனக்கு அதிகாரமாக இது கிடைத்துள்ளது. தினுஹிஸ் தாரணம் கிளியே டபுள் அண்டர்லைன் லகா. இந்த மூன்று தாரணையில என்ன பண்ணணும், டபுள் அண்டர்லைன் பண்ணுங்க. அதாவது நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஆரோக்கியமானவர்களாக, செல்வம் நிறைந்தவர்களாக, ஹாப்பி மகிழ்ச்சியானவர்களாக இருக்கணும். ஏன்னா பாபா அப்படிப்பட்ட வரதான நமக்கு கொடுத்துருக்கார். ஸ்லோகன் நியாரே ஒரு அதிகாரி ஒக்கர் கர்மியான, விடுபட்டவராகவும் அதிகாரியாகவும் ஆகி கர்மத்தில் வாங்க. எஹி பந்தன் முக்த ஸ்திதி, இதுதான் பந்தன் முக்த ஸ்திதி, பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதி. சா ஓம் சாந்தி.